புதுக்கோட்டை பழைய அரசு தலைமை மருத்துவமனையில் தற்காலிக பெண் உதவியாளர் மர்மநபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்து அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த நாகரத்தினம் புதுக்கோட்டை பழைய அரசு தலைமை மருத்துவமனையில் தற்காலிக உதவியாளராக பணியாற்றி வந்தார். அவர் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு உணவு வாங்கிக் கொடுப்பது, மருத்துவமனை வளாகத்தை சுத்தம் செய்வது போன்ற பணிகளை செய்து வந்தார். இதையடுத்து இரவு அவர் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தனது ஓய்வு அறையில் உறங்க சென்றார். தொடர்ந்து காலையில் வந்த அவர் வெள்ளத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து மருத்துவமனை ஊழியர்கள் புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன்பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை சோதனை செய்தனர். அப்போது அவர் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கைரேகைகளை பதிவு செய்தனர். மேலும் மோப்பநாயை வரவழைத்து சோதனை செய்தனர். உயிரிழந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இக்கொலை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.